அற்புதமான தயாரிப்பாளர். வார வாரம் எங்களுக்கு பிரியாணி கொடுத்து சிறப்பித்த ஒரு தயாரிப்பாளர். அதே மாதிரி எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து இவங்களுக்கு எங்கே ஷூட்டிங் வச்சா அவங்க வந்து சந்தோஷமாக இருப்பாங்கன்றதை தெரிஞ்சு குற்றாலத்தில் கொண்டே வச்சார். ஆமாம், சீசன் டயத்தில் கரெக்டாக. ஆஹா, குற்றாலம்னா எப்படி, எங்களுக்கு வந்து ஐந்திரவியம் வந்து எங்களுக்கு குத்தகை குட்ட மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். கரெக்டாக புளிச்சுட்டு வர அழகாக சாப்பாடு சாப்பிட்ட உடனே ஒரு தூக்கம். டெய்லி குளியல் தான், டெய்லி 6 மணிக்கு குளியல். ரொம்ப இயக்குநருக்கும் சொல்லணும், முதல்ல தயாரிப்பாளருக்கு பெரிய நன்றி இந்த ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்ததுக்கு. அடுத்து இயக்குனர் எப்பயுமே ரொம்ப கூல் பர்சன். நான் வந்து செட்லாம் அவ்வளோ கூலாக அப்படிலாம் வந்து பார்த்ததே இல்லை. நிறைய ரொம்ப இப்போ உள்ள இயக்குநர்கள் நிறைய பேர் ரொம்ப கூலாக ஒர்க் பண்ணுறாங்க. அந்த மாதிரி முத்து வந்து அவர் ரொம்ப சைலண்ட். அவருக்கு தெரியும் எங்களை காலையில் 6 மணிக்கு கூப்பிட்டா எவனும் வரமாட்டான், ஏன்னா நைட்டு 3 மணி வரையும் விடிய விடிய புளிச்சிருப்பானுங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால் காலையில் 11:30 மணிக்கு தான் எங்களை ஷார்ட்டுக்கே கூப்பிடுறாரு. அப்புறம் நாங்களே சொல்லிடுவோம், 3 மணிக்கு மேலே 3 to 4 வந்து அந்த ஸ்பாட்டு ஃப்ரீயாக இருக்குங்க, அதுக்குள்ளே ஷார்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா அப்படி நாங்களே அவருக்கு ஆர்டர் கொடுத்துட்றாரு. அப்போ 3:30 விட்டுருவார், திரும்ப அங்கேருந்து அப்படியே 5:30 அப்படி பழைய குற்றாலம் அப்படி. அதனால் எங்களுடைய சூழ்நிலையை புரிந்து காலையில் 6 மணிக்கு வந்து ஷூட்டிங் கூப்பிட்டதே கிடையாது. ரொம்ப தங்கமான மனுஷன். பொதுவாக இருந்த வேணுமா? அது மாதிரி அவருக்கு இயக்குநருக்கு பெரிய நன்றி. அப்புறம் பாடலாசிரியர், ஒளிப்பதிவாளர், இசையமைப்பாளர், ஃபைட் மாஸ்டர் எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அடுத்து வரும் வரலட்சுமி வந்து இந்த படத்தில் ஒரு பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு எல்லாத்தையும் இந்த படத்தில் பார்க்கலாம். ஏன்னா எப்பயாவது ஒரு தடவை தான் அது அமையும், அது இந்த படத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்துக்கங்களேன். ஏன்னா அவங்க எப்பயுமே ரொம்ப போல்டு கேரக்டரு. நான் அவங்களோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த லுக்கு பார்க்கறது வைக்கிறது அவங்களுக்கான டயலாக் எல்லாமே வந்து அப்படி போல்டாக தான் இருக்கும். பட் இந்த படத்தில் உட்காந்துருக்கும் போது பார்த்தேன், இது நீங்களா, நம்ம ஷூட்டாது அப்படின்னு கேட்டேன். ஆமாம், ஃபஸ்ட் டைம் பொண்ணாக நடிச்சிருக்கேன் ரொம்ப அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அதனால் வந்து வரலட்சுமி அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்து எங்களுடைய ஹீரோ அன்பு மாப்பிள்ளை விமல். எனக்கு அவருக்கு எவ்வளோ க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னு எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப குடும்ப ரீதியான நட்பு. அவரோட நான் ரொம்ப வருஷம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் மாப்பிள்ளைக்கு வந்து இது 26வது படமா, 25க்கு அப்புறம் 26 ரிலீஸ் சொல்லு, 24 முன்னாடி 25 அது ரிலீஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதனால் கன்னிராசி அதே. அதனால் மாப்பிள்ளைக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எப்பவுமே அதான் யதார்த்தமான கலைஞன், எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு கலைஞன். அது எப்பவுமே நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை. ஃப்ரேமில் பார்க்கும்போதே ஒரு கிராமத்து சப்ஜெக்ட்னா இந்த பையன் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிற பையன் மாதிரியே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு நடிப்பு திறன் பெற்ற ஒரு அற்புதமான கலைஞன் அன்பு மாப்பிள்ளைக்கு இதே இந்த படமும் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி எங்களுடைய அன்பு அழைப்பை ஏற்று எங்களுக்காக இன்றைக்கி இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய அன்பு பங்காளி, கலவாணி 2 திரைப்படத்தின் வில்லன் சுதாகர் அவர்கள், எந்திரிச்சு ஒரு ஹாய் சொல்லிடுங்க. அவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய பெரிய சப்போர்ட் வேணும். அதனால் ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் அந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ.